கற்றலில் இடர்படும் மாணவர்கள் இலகுவாக இந்த செய்கையை கணித்தல் இலக்க எண்ணிலிருந்து ஒரு இலக்க எண்ணை கழிக்கும் இந்த கணித்தல் செய்கையை எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். கருங்கீலத்தின் உதவியோட இலகுவான ஒரு கழித்தல் செய்கையை எவ்வாறு செய்து கொள்ளலாம் என்றது பார்ப்போம். 14 என்ற எண்ணிலிருந்து நாங்கள் 5 கழிக்க 14 5 கழிக்க செயற்பாடு ஒன்றை எவ்வாறு செய்யலாம் என்று செய்து பார்ப்போம். 14 5 கழிப்பது. ஆகவே இந்த 14 என்ற எண்கீழத்தை ஒட்டி போட்டு இங்கே 5 நாங்கள் இப்படியாக வைத்து பொருத்தி பார்க்கும்போது 14 5 கழிக்கும் போது 9 விட இலகுவாக அந்த மாணவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இந்த எண்கீழத்தின் உதவியுடன். ஆகவே இலகுவாக இந்த செயற்பாட்டுகள் தீரமாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதே 4 கழிக்கும்போது 14 கழிக்கும்போது 10 விடையாக பெறும் எண்கிழத்துடன் ரெபல் இலகுவாக பெற்றுக்கொள்வார். 2 5 கழிக்கும்போது புறப்படும் விடையையும் 4 கழிக்கும்போது புறப்படும் விடையையும் எண்கிழத்து உதவியுடன் செய்து பார்ப்போம். 5 கழிக்கும்போது 7 அவர்கள் இவ்வாறு எண்கிழத்து உதவியுடன் கழித்து விடையை பெற்றுக்கொள்வார் இலகுவாக பெற்றுக்கொள்வார்கள். அதே போல 4 கழிப்பதிடப்படும் மாணவர்கள் எண்கீழத்தின் மூலம் இலகுவாக 8 என்பதை விடையை இலகுவாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் எண்கீழத்தின் உதவியுடன் 8 என்பதை விடையை பெற்றுக்கொள்வார்கள். இவ்வாறு எண்கீழத்தின் உதவியுடன் கணித செயற்பாடை இலகுவாக மாணவர் செய்வதற்கு எண்கீழம் மிக இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதை நீங்களும் பயன்படுத்தும் வகுப்பறையை பயன்படுத்தும் போது கூடிய பயனை மாணவர்கள் இலகுவாக பெற்றுக்கொள்வார். கழித்தல் செய்கையை இலகுவாக செய்வதற்கான உபகரணம் ஒன்றை மாணவர்கள் பயன்படுத்தக்கூடியதாக இங்கே தெரிவித்துள்ளோம். அவ்வகையில் இந்த எண்களிலிருந்து இந்த கீழ் உள்ள எண்களை கழிக்கும் போது விட இந்த குறிப்பிட சிவப்பால் குறிக்கப்பட்ட இந்த பகுதிக்குள் விடை வரும். அதை பார்த்தால் 2 1 போனால் 1, 4 3 2 போனால் 1, 4 3 போனால் 1 இவ்வாறாக அமையும். அதை நாங்கள் இதை இந்த மேற்கீழத்தை நகர்த்துவதன் மூலம் நாங்கள் வேறு வேறு பிணைப்புகளை கழித்தல் பிணைப்புகளை அறிந்து கொள்ளலாம். 3 1 போனால் 2, 6 4 போனால் 2 என்றும் இவ்வாறு நகர்த்துவதன் மூலம் வேறு வேறு பிணைப்புகளுக்கான கழித்தல் பிணைப்புகளை கழித்தல் செய்களுக்கான விடைகளை மாணவர்கள் இலகுவாக இந்த உபகரணத்தை பயன்படுத்தி தாங்களே அறிந்து கொள்ளலாம். சுயகற்றலிலும் மாணவர்கள் ஈடுபடுவதற்கு இந்த உபகரணம் துணை செய்வதாக இருக்கும். அவ்வகையில் 7 2 போனால் 5, 10 5 போனால் 5 என்ன என்று சொல்லி இவர்கள் இலகுவாக மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம். இதை ஒரு பயிற்சியை கொடுத்து அவர்களை நாங்கள் வழிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். குறை கழிக்கும் போது விளம்பிடையை அறிவதற்கு இந்த உபகரணத்தை பயன்படுத்தும் போது 6 1 கழிப்பது. ஆகவே 6 1 விடை 5 கிடைக்கும் இலகுவாக அவர்களுக்கு. அடுத்தது 7 2 கழித்தல். 7 2 கழிக்கும் போதும் இங்கே 5 விடை இலகுவாக அவர்கள் பெற்றுக்கொள்வார் இந்த உபகரணத்தின் உதவியுடன். அடுத்தது 8 3 இங்கே 8 இருக்கிறது. 8 3 கழிக்கும் போது விடை 5 புறப்படும். அதே போல 9 6 இங்கே 9 இருக்குது, 6 இங்கே. ஆகவே பின்னுக்கு நகர்த்தி 9 6 கழிக்கும் போது விடை 3 அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதே போல 12 4 12 4 கழிக்கும் போது விடை 8 பெறலாம். இவ்வாறாக இந்த இலங்களை நகர்த்துவதன் மூலம் முன்னுக்கு பின்னுக்கு நகர்த்துவதன் மூலம் வெவ்வேறு கழித்தல் பிணைப்புகளுக்கான விடைகளை மாணவர்கள் இலகுவாக இந்த உபகரணத்தை பயன்படுத்தி அறிந்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு சுயகற்றலுக்கும்
தம்மை சுய மதிப்பீடு செய்வதற்கும் இந்த உபகரணம் மிக பிரயோசனமாக உள்ளதாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன்.